பிஜேபி அப்ப நல்லவன் கிடையாது, ரஜினி மட்டும்தான் நல்லவரா? அரசியலுக்கே வரமாட்டேன், வயசாகி போச்சு அப்படின்னு சொல்றவருக்கு விழுந்து விழுந்து ஐடியா கொடுக்குறீங்க. அந்த கட்சிக்கு ஒரு ஐடியா கொடுத்து தமிழகத்தை ஆட்சியாளர் வைக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல. பிஜேபி இப்படி எதுக்கு நீங்க ரெண்டா உடைச்சிட்டு நீங்க என்னப்பா இது? ரஜினி மேல வைக்கிற நம்பிக்கை பிஜேபி மேல வைக்க மாட்டீங்களா? இங்க நோட்டுக்கு தான் ஓட்டு. நண்பர்களுக்கு வணக்கம், நான் எட்டியப்ப சோழன். ரஜினிகாந்துடன் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் 2 மணி நேரம் பேசி இருக்கின்றார். செய்தி குறிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் ஆலோசனை நடத்தியதாக சொல்றாங்க. உண்மையில் ரஜினிகாந்த் அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் பாத்தீங்கன்னா அரசியல் ஆலோசனை தான் செய்தார்களா, அல்லது ரஜினியை அரசியலுக்கு அழைத்தாளா ஆடிட்டர் குருமூர்த்தி? விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்தது லோக்கல் அரசு பேசலாமா பேசக்கூடாதா என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வரும். ஆகையினால உங்க மேலான கருத்தை தரப்பட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்ப நம்ம விஷயத்துக்கு போலாம். ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா 2017 நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று சொல்லிட்டார். ஆனால் இந்த கொரோனா பாதித்திருக்கின்ற தருணத்தில் தன்னுடைய கொள்கை என்ன, நான் எந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்க போறேன் என்று இந்த கொரோனாவுக்கு முன்பாக அறிவித்தார். ஆனால் கொரோனா பாதித்த பிறகு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாறி இருப்பதாக சொல்றாங்க. ஆனா இந்த பிஜேபி காரங்க பாருங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி பிஜேபி தான் இருக்கார். மற்றபடி ரஜினியை சந்தித்து அரசியலுக்கு வா என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சியில தான் இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு விடயம் தெரியாத ஒன்று, அதாவது ரஜினியை ஏன் நீங்க அரசியலுக்கு அழைக்கிறீங்க? அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுனது எதை ஒன்னாலும் இருக்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஆனா ரஜினிகாந்தை அரசியலுக்கு அழைக்கின்ற பொழுது இங்க பிஜேபி கட்சியில் இருக்கவங்க என்ன என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை தவறாம குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்க கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் ரொம்ப ரொம்ப நல்லவர், கடவுள் பக்தி உள்ளவர், நல்லவர், அரசியலுக்கு வந்தா தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு விடயத்தை சொல்றாங்க. இந்த பிஜேபி காரங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒன்னு தான், ஏம்பா நீங்களாம் நல்லவர் கிடையாதா? நரேந்திர மோடி நல்லவர் கிடையாதா? அமித்ஷா நல்லவர் கிடையாதா? இல்ல எல் முருகன் நல்லவர் கிடையாதா? அண்ணாமலை நல்லவர் கிடையாதா? வானதி சீனிவாசன் நல்லவர் கிடையாதா? பொன் ராதாகிருஷ்ணன் நல்லவர் கிடையாதா? எச் ராஜா பிஜேபிக்காகவே தன் வாழ்க்கையை செலவிட்ட எச் ராஜா, யாருடன் மோதனமோ அவங்கிட்ட மோதாம பெரிய பெரிய ஆள்கிட்ட எல்லாம் மோதி இன்னைக்கு அமைதியா இருக்கணும் எச் ராஜா, அவங்களாம் நல்லவங்க கிடையாதா? ஊழல் கேஸ்ல உள்ள போனாங்களா? வீடு புகுந்து திருடினாங்களா? பொய் சொன்னாங்களா? கலவரம் பண்ணாங்களா? நல்லா யோசனை பண்ண வேண்டாம். பிஜேபி அப்ப நல்லவன் கிடையாது, ரஜினி மட்டும்தான் நல்லவரா? நான் ரஜினி கெட்டவர்னு சொல்ல வரல. ஆனால் ரஜினி அவர்கள் தெளிவா சொல்றாருங்க, ரஜினி வந்து வயதை காரணம் காட்டுறாரு. ஆகையினால நான் வந்தா வெற்றி பெற முடியுமா முடியாதா என்ற சூழ்நிலை எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் தேர்தல் 6 மாசம் தான் இருக்குது. வேட்பாளர் அறிவிக்கின்ற கட்சி எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது கட்சி அறிவித்து அதுக்கப்புறம் அவர் எப்படி வெற்றி பெறுவாரு? ஆடிட்டர் குருமூர்த்தி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை சந்தித்து 2 மணி நேரம் ரஜினிகாந்துக்கு விளக்கம் அளித்து நீங்க அரசியலுக்கு வாங்க பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஏன் தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க கூடாதா? இந்தியாவே ஆளுகின்ற பெரிய கட்சி, பல மாநிலங்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. நீங்க ரஜினிகாந்த் கொடுக்கிற ஐடியாவை ஏன் நீங்க பிஜேபி கட்சி கொடுக்க கூடாது? நீங்க எல்லாம் பிஜேபி கட்சியில் தானே இருக்கீங்க. பிஜேபியுடைய செல்வாக்கை தமிழ்நாட்டில் வளர்ப்பதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குது, அந்த விஷயத்தை களைவதற்கான முயற்சி நீங்க எடுத்திருக்கலாமே. புதுதா ஒரு ஆளை கொண்டு வந்து அவரை நான் வெற்றி பெற வைப்பேன் அப்படின்னு நீங்க ஒத்த கால நிக்கிற ஆளுங்க ஏன் பிஜேபி வெற்றி பெற செய்யக்கூடாது? ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை இருக்கா, இல்ல பிஜேபி கட்சியில் இருக்கணும் கடவுள் நம்பிக்கை கிடையாதோ? எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. இப்ப வேலி யாத்திரை நடத்துறீங்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு அர்த்தமா, இல்ல நீங்க தமிழன் என்ற உணர்வு இல்லை என்ற அர்த்தமா? என்னதான் பண்ண போறீங்க நீங்க? அப்போ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி தமிழகத்தை 2 உடைக்கிறீங்க. எப்படி உடைக்கிறீங்க? ரஜினிக்கு ஆதரவான பிஜேபி ஒண்ணு, மோடிக்கு ஆதரவான பிஜேபி கட்சி ஒண்ணு, ரெண்டு பக்கமா நீங்க பிரிந்து நிற்பதாக நீங்க ரஜினிகாந்தை வா 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 என்று அரசியலுக்கு அழைப்பதன் மூலமாக பிஜேபியை 2 பக்கம் இருப்பதாக தெரியுது. ரெண்டாவது, பிஜேபி தமிழகத்தில் வெற்றி பெறாது என்பதை நீங்களே உணர்ந்து விட்டதாக தெரியுது. பிஜேபி தனியா நின்னா வெற்றி பெறாது,
அதிமுக கூட நின்னாலும் வெற்றி பெறாது, ரஜினி வந்தாதான் வெற்றி பெற முடியும் என்று எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? புரியல. ஊருக்கு ஊரு கிளை வைத்திருக்கின்ற அதிமுக கூட்டணி வச்சா பிஜேபி வெற்றி பெறாதா? அதாவது இருக்கிற கட்சியில் நம்ம கட்சியை பெருதிப்படுத்துவதற்கு, கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு முக்கியத்துவம் தரணுமே கண்டு பிஜேபி கட்சி இருக்கிறவங்களா ஏதோ திடர் மாதிரி, ரஜினி மட்டும்தான் நல்லவர் மாதிரி, அவரால் மட்டும்தான் மாற்றத்தையே கொடுக்க முடியும் மாதிரி இப்படி தவறா பேசுறீங்களே, உங்களுக்கே தெரிய வேணாவா தம்பிகளா? ரெண்டாவது, இந்தியா முழுவதும் அதிரடி காட்டி கொண்டு வருகின்ற அமித்ஷா ஏன் அமித்ஷா கிட்ட போய் நீங்க சொல்ல மாட்டீங்க? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீதி நியாயத்தால் ஜெயிக்க முடியாது, நேர்மையா ஜெயிக்க முடியாது. நோட்டுக்கு தான் ஓட்டு, கோடி கணக்கான பணத்தை இறச்சினா அடுத்த தேர்தலுக்கு நீங்களே ஜெயிக்கலாம், பிஜேபியே ஜெயிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை அமித்ஷா கிட்ட ஏன் எதிர்த்து சொல்ல மாட்டீங்க? உங்களுடைய நேர்மையான நீதியான தேர்தல் யுக்திகள் பீகார்ல செல்லுபடி ஆகும், உத்தரப்பிரதேசல செல்லுபடி ஆகும், ஆனா தமிழ்நாட்டுல தம்பி பணத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க, சினிமா மோகத்துக்கு அடிமையாகி வச்சிருக்காங்க. இந்த தருணத்தில் நேர்மையான வெற்றியும் காசு இல்லாத வெற்றியும் கைக்கு எட்டாது. அதனால அமித்ஷாவுக்கு நீங்க போய் தெளிவா சொன்னீங்கன்னா காசு இல்லாம இங்க ஓட்டு வாங்க முடியாது, எந்த யுகத்திலும் ஆட்சிக்கும் வர முடியாது என்ற விஷயத்த நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்கப்பா, தமிழ்நாடு சூழ்நிலை மாறி இருப்பதை சொல்லுங்க. அதை புரிஞ்சுக்காம வராதவரை வம்புக்கு ஏன் இழுக்கிறீங்க? அவருடைய நியாயமான கோரிக்கை, 71 வயசுக்கு மேல போயாச்சு, நான் என்ன பண்றதுன்னு கேக்குற, தேர்தல் 6 மாசம் தான் இருக்குது, நான் மாநாடு போட முடியுமா, கொள்கையை சொல்ல முடியுமா, யாரை போய் சந்திக்க முடியும் என்று நியாயமானவரை, நியாயமா சொல்றவரை போய் தினம் தினம் குழப்பறது எதுக்காக? வேணாம், அவரை விட்டுருங்க, இருப்பதை நீங்க பெருசாக்குங்க, அதுதான் சரியானதாக இருக்கும். பல தேர்தல் களம் கொண்ட பிஜேபிக்கு தமிழகத்தின் சூழ்நிலை என்ன என்று நீங்க சொல்லுங்க. ரஜினிக்கு கொடுக்கிற அந்த ஐடியாவை பிஜேபிக்கு கொடுங்க. என்ன தமிழ் அறிவிமான கூப்பிட்டு பேசுங்க, ரஜினியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தமிழ் அறிவு கிட்ட என்ன ஐடியா இருக்குதோ அதை பிஜேபி கிட்ட வாங்குங்க. மாரிதாஸ் வந்து மூளைக்கு மூளைக்கு வந்து ரஜினிக்காக பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றாரு, ஏன் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுப்ப அந்த யுக்தியை வச்சு அப்படின்னு சொல்லக்கூடாதா? அதாவது வராதவரை வம்பா கொண்டு வந்து தேர்தல் நிக்க வச்சு அவருடைய இமேஜை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு நிரந்தர வருவாய் தருகின்ற சினிமா பட வாய்ப்பே போயிடும். அவர் பயப்படுறதே அதுக்காகத்தான், தான் வந்து சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்தேன், நல்ல இமேஜோட நல்ல மனிதனோட இருந்தேன், தேர்தலில் வந்து தேவையில்லாதவர்களை எல்லாம் விமர்சித்து மீண்டும் அவச்சொல்லுக்குள்ளாகி மீண்டும் வந்து ரஜினியும் இப்படியப்பட்ட சாக்கடை நிறைந்தவர் தான் என்று அவ பெயரோட போகக்கூடாது என்று தான் அவரு நினைக்கிறார். ஆனா நீங்க அவரை விட போறதே இல்ல போல இருக்குது. எப்பொழுது பார்த்தாலும் பாய்ஸ் கார்டன்ல போய் ஏசி சண்முகம் சந்திப்பதும், கராத்தா தியாகராஜன் சந்திப்பதும், அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழறி மணியன் சந்திப்பதும், அதை தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் சந்திப்பதும், அதுக்கு பிறகு ஊடகங்கள் அத்தனையும் வந்து ரஜினி ரசிகர் வந்து தெருத்தருவா போஸ்டர் ஒட்டுறதும், அந்த 4 போஸ்டர் ஒட்டிட்டு ரஜினியை நடுத்தருவில் கொண்டு வந்து நிக்க வச்சு போண்டி ஆக்கிடாதீங்க. புரியுதா? நல்ல மனிதராக விஜயகாந்த் இன்றைக்கு காசு இல்லாம நடுத்தருவ நிக்கிற அளவுக்கு வந்து நிக்கின்றார். புரியுதா? அந்த நிலையை ரஜினிக்கு உருவாக்கிடாதீங்க. ஒத்த 2 பேர் உணர்ச்சி பிழம்புல ரஜினி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாடே மாற்றிடுவார் என்று நினைக்கிறீங்க, அது தவறு. அவருடைய சிந்தனையும் அவருடைய குறிக்கோளும் வெற்றி என்றால் தான் வருவார். எல்லாரும் சொல்றாங்க, நீங்க திரைப்படத்தில் வருகின்ற போது வெற்றியை எதிர்பார்த்துதான் வந்தீங்களா, பொழைக்கலாம் அப்படின்னு தானே வந்தீங்க, அந்த மாதிரி அரசியலுக்கு வாங்க நாங்க பாத்துக்கலாம் என்று குருமூர்த்தி அழைப்பதாக சொல்றாங்க. அரசியலுக்கு வாங்க, அதுக்கு பிறகு பாத்துக்கலாம் என்று வெளிப்படையாக குருமூர்த்தி சொன்னாராம். இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கிற குருமூர்த்தியே ஒரு பிஜேபி வேட்பாளராக நின்று மெட்ராஸ்ல ஜெயிக்க சொல்ல பாக்கலாம். அதாவது தம் மேல நம்பிக்கை வைக்காத குருமூர்த்தி எப்படி ரஜினி மேல நம்பிக்கை வச்சு அழைக்கிறாரு? பிஜேபி மேல வைக்காத நம்பிக்கையை ரஜினி மேல எப்படி வைக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லையா. இந்தியாவையே கட்டி ஆளுது, இந்தியா சுத்தி இருக்கிற நாடுகளையே கட்டி ஆளுது பிஜேபி அரசாங்கம், ஆனா தமிழகத்துல அதை வெற்றி பெற வைக்க முடியாது என்று ஒதுங்கி நிக்கிறீங்க. பாருங்க, ரொம்ப கேலி கூத்தாக்குறா தமிழா. வராதவரை வம்பு இழுக்காதீங்க, இருக்கிறதை மேல கொண்டுட்டு போங்க. உங்களுக்கு தடையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க அடிக்கடி ஊடகத்தை சந்தித்து கவுண்ட் கொடுங்க. அவங்களுக்கு இருக்கின்ற பேச்சு சுதந்திரம் உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் கிடையாதா? இருப்பதை வளர்ப்பதாக விட்டுவிட்டு இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற பிஜேபி கட்சிக்காரர்களை பார்த்து பரிதாபமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்குள்ளாவே நீங்க 2 பிரிவாகவே வாழறீங்கப்பா. ஒன்னு மோடி பிஜேபி, இன்னொன்னு ரஜினி பிஜேபின்னு ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கூட்டணி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு பிஜேபி. இப்படி இத்தனை பிரிவா இருந்தா தமிழ்நாட்டுல என்றைக்கும் கால் ஊன முடியாது. அதாவது ஒரே ஒரு ஆள் தான் ஒரு கட்சியில் இருப்பான், அவன் கூட பிஜேபி கிண்டல் பண்றான்னா
உங்களை நம்பாம ரஜினியை போய் அழைப்பதுதான். யோசிங்க, உங்க பலம் உங்களுக்கு தெரியும், யானை பலம் யானைக்கு தெரியும். சிந்தியுங்க, செயல்படுங்க. அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.